Hi friends, welcome to Casual Home Logs. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டிப்பா பாத்ரூம்ல எந்தவித பூச்சியும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா எப்போதுமே எந்தவித ஸ்மெல்லும் இல்லாம இருக்கிறதுக்கு டிப்ஸ் தான் பார்க்க போறோம். முதல்ல ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம முகத்துக்கு தேய்க்கிற பவுடர் வந்து எதுவா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையா உள்ளதா பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா அதுவுமே 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்தாலே போதும். இதோடய நம்ம தலைக்கு தேய்க்கிற ஷாம்பு வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இது கூடவே பேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம பல் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ற ஏதாவது ஒரு பேஸ்ட், அதுல ஒரு டிராப்ஸ் மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல, இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலே உங்களுக்கு இந்த மாதிரி மாவு பதத்தில் வந்துடும். அப்படி உங்களுக்கு வரலன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வந்து ஷாம்பு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி கையில் பிடிச்சோம்னா இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணுற அளவுக்கு வரும். இது மாதிரி வந்ததுக்கப்புறமா இது மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு வடை மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ இதில் அண்டுருண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, பாச்ச உருண்டை, அதை வந்து இதில் உள்ளற இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை மாதிரி லைட்டாக இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. இது எதுக்காக இது மாதிரி பண்ணுறோன்னா, சில பேருக்கு வந்து அந்த அண்டுருண்டையோட ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. இது மாதிரி வைக்கிறப்ப அந்த அண்டுருண்டையோட ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வராது. இதை மாதிரி லைட்டாக வந்து அந்த அண்டுருண்டை தெரிகிற மாதிரி நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குமே நம்மளுக்கு பூச்சி எதுவுமே இந்த பாத்ரூமுக்கு வராது. அதோடையே நம்ம அண்டுருண்டை உள்ளற வச்சுருக்கிறதுனால நல்லா எஃபெக்டிவாக பல்லி பூச்சி எதுவுமே நம்ம பாத்ரூம் பக்கம் வராது. இப்போ இந்த மாதிரி ஒரு மாஸ்க் எடுத்துக்கோங்க, யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க்கு. இப்போ இதில் ஒரு பக்கம் மட்டும் சிஸ்ஸர் வச்சு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இந்த அளவோட நிப்பாட்டிருங்க, ஃபுல்லாக கட் பண்ண தேவையில்லை. உள்ளற வந்து நம்மளுக்கு நெட் கிளாத் டைப்பில் இருக்கும். இந்த மாதிரி இது மாதிரி வந்து நம்மளுக்கு ஹோல்ஸ் இருக்கும், நம்மளுக்கு திறந்து பார்த்தாலே தெரியும் கட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம். இப்போ இதில் வந்து அந்த உருண்டையை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நல்ல ஸ்மெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது, எப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போதுமே பாத்ரூம் வந்து. மற்றபடி அந்த அண்டுருண்டையோட ஸ்மெல் வந்து எஃபெக்டிவாக இல்லாமல் சும்மா லைட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து இந்த மாஸ்க் உள்ள போட்டுருங்க. இப்போ போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மேல் பக்கம், அதை வந்து அப்படியே சுருட்டி முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. இது மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா லப்பர் பேண்ட்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இது மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி இது மாதிரி நாட் மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது மாதிரி வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு சைடு இருக்கு இல்லையா அந்த லப்பர் பேண்டை, அதை வச்சு தான் நம்ம வந்து பாத்ரூமில் ஹேங் பண்ணி விட போகிறோம். இதை மாதிரி உங்கள் பாத்ரூம் கம்பியில் வந்து தொங்க விட்டுருங்க. கம்பி வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற கம்பியாக பார்த்து தொங்க விட்டுக்கோங்க. இது மாதிரி பண்ணுறப்ப நம்ம பாத்ரூம் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்தவித ஸ்மெல்லும் இல்லாமல். அதே மாதிரி பல்லி கரப்பான் பூச்சி எதுவுமே நம்ம பாத்ரூம் பக்கம் வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு எட்டாதவாறு மேலே மாட்டி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் வந்து சேஃப்டி பின்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் நாளாகிட்டால் நம்மளுக்கு துரு பிடிச்ச மாதிரி போயிடும். அதுமாரி போகாமல் இருக்கிறதுக்கு குட்டியாக ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் நம்ம முகத்துக்கு தேய்க்கிற பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து நம்ம எப்போதுமே இந்த சேஃப்டி பின் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் வச்சுருக்க எல்லா சேஃப்டி பின்ஸுமே அதில் போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி ஷேக் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு சேஃப்டி பின் வந்து சீக்கிரம் வீணாக போகாமல் துருப்பிடிக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேஃப்டி பின் எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அங்கங்கே வச்சுட்டு நம்ம தேடாமல் இதுமாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா கரெக்டாக எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம மிதி அடிலாம் இருக்கும் இல்லையா, கால் மிதி, அதெல்லாம் வந்து எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பக்கெட்டில் நல்லா சுடுதண்ணி இருக்குது இல்லையா, அதை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுடுதண்ணியில் நம்ம கல் உப்பு இருக்கு இல்லையா, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் வந்து அந்த கால் மிதி எல்லாத்தையுமே நல்லா முழுகிற அளவுக்கு இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம செய்கிறதுனால நல்லா வந்து அந்த கால் மீதியில் உள்ள அழுக்கெலாம் வந்து நல்லா போயிடும். இந்த முறையில் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். இதை அப்படியே 1 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. நல்லா சூடான தண்ணி ஊற்றணும், அதான் முக்கியம். இப்போ 1 மணி நேரம் ஆகிடுச்சு, கால் மீதி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. அந்த தண்ணியோட கலரே வந்து உங்களுக்கு நல்லா மாறி இருக்கும். இந்த மேட்டில் உள்ள அழுக்கு எல்லாமே இதில் வந்து தண்ணியில் நிற்கிது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கருப்பு கலராக ஆயிருக்கும். இதிலே வந்து நம்மளுக்கு முக்கால்வாசி அழுக்கு எல்லாமே போயிருக்கும். இந்த தண்ணியை வந்து இப்படி ஊற்றி விட்டுருங்க. இப்போ தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றுனதுக்கப்புறமா இதில் நீங்கள் எத்தனை கால் மிதி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் சோப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோடைய தலைக்கு தேய்க்கிற ஷாம்பு இருக்கு இல்லையா, நல்லா வாசனையாக உள்ள ஷாம்பு வந்து கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ இதில் சுடு தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற நார்மல் வாட்டர் ஊற்றி அதை வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதையுமே நல்லா ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. கால் மீதியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஊறணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து அழுக்குலாம் நல்லா போகும். நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு கூட நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து கலர் மாறியிருக்கும். நம்ம எதுவுமே வாஷ் பண்ணாமே நல்லா வந்து இதில் அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கும். இதே மாதிரி மேட் ஊற வைக்கிறதுக்குனே தனியாக ஒரு பக்கெட் வந்து எப்போதுமே வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கால் மீதியாக எடுத்து நம்ம நார்மலாக எப்போதுமே வாஷ் பண்ணி போடுற மாதிரி இந்த மாதிரி வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு தேய்ச்சி துவைக்கலாம் தேவையில்லை. நம்மளுக்கு அழுக்கு எல்லாமே இதிலே வந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சும்மா லைட்டாக ஒரு வாட்டி கும்மி அலசி போட்டுக்கோங்க போதும். இப்போ இந்த தண்ணியோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எல்லா அழுக்குமே இதிலே நம்மளுக்கு போயிடுச்சு. இப்போ இதை ஊற்றிக்கிட்டுலாம். இப்போ இதில் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் எல்லா மேட்டையுமே ஒரு வாட்டி நம்ம ஊற வச்ச சோப்பு தூளை வச்சே நான் வந்து ஒரு வாட்டியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் கையாலேயே. இப்போ 3 மேட்டையுமே அந்த ஒரே தண்ணி நம்ம பிடிச்சோம் இல்லையா, அதுலேயே வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயே அதில் உள்ள நொறை மிச்சம் உள்ள அழுக்கு எல்லாமே இந்த தண்ணியிலே போயிடும். இப்போ இதை ஊற்றிட்டு திரும்ப எப்போதும் போல் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து காய வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கேஷுவல் ஹோம்லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.